வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி சேனல் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய கண்டென்ட் போட்டிருக்கேன், ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ. அந்தாக்ஷரி ஒரு மலையாள படமாக சோனி லிவில் இருந்த படம் இருக்குது. ஹீரோ ஒரு போலீஸ், அவரோட பொண்ணுக்கு ஒரு கொலை முயற்சி நடக்குது. அது யார் பண்ணால், ஏன் பண்ணால், எதுக்கு பண்ணால் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன், இதில் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் தான் அந்த படம். படத்துடைய பாசிட்டிவ் கண்டிப்பாக இந்த படத்துடைய பர்ஃபார்மன்சஸ், ஹீரோ வில்லன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த சைல்டு ஆர்டிஸ்டர் சில பேர் வருவாங்க, அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. டெக்னிக்கல் சைடு பார்த்தோம் அப்படின்னா கேமரா ஒர்க் நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி சில லொக்கேஷன்ஸ், படமாக்கப்பட்ட விதம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு தேவையான ஒரு மூடை இந்த படம் செட் பண்ணிடுது, அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் பெட்டராக இருந்துச்சு. குறிப்பாக அந்த கொலைக்கான மோட்டிவ் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருந்துச்சு. நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்தாக்ஷரி டைட்டில் வச்ச ஒரே காரணத்துக்காக ஹீரோ ஹீரோ குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாட்டு பாடுறது அப்படிங்கிறது சில இடங்களில் செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் ஃபோர்ஸாகவும் இருந்துச்சு கிளைமேக்ஸ்லாம். அதே மாதிரி இந்த படத்தோட லென்த்து 2 மணி நேரம் தான். பட் தேவையில்லாத கேரக்டர்ஸ் அப்படின்னு சில கேரக்டர்ஸ் நம்ம தூக்கணும் அப்படின்னா அந்த படம் வெறும் 1 மணி நேரம் தான் தேரும். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய கேரக்டர்ஸ் வருது, அந்த கேரக்டர்ஸ்லாம் அந்த படத்தில் எந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷனை பண்ணாங்க அப்படின்றது கிளைமேக்ஸ் வரும்போது நமக்கு சத்தியமாக புரியல, குழப்பமாக தான் இருக்குது. சில கிளை கதைகள் இந்த படத்தில் தேவையில்லையோ அப்படின்னு நமக்கு கடைசியில் தோணுது. ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு பொண்ணை கடத்துவாங்க, அந்த சீனில் பரபரப்பாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமேட்டு அந்த பரபரப்பு கொஞ்சம் டைல்யூட் ஆகுது. பட் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் காப்பாற்றிடுறாங்க அதை. ஃபைனலாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி இந்த அந்தாக்ஷரி. த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும், அவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தா ரசிப்பாங்க.